இப்போ நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.1 ட்ரெயின் ட்ராவல்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 480 km அட் அ யூனிஃபார்ம் ஸ்பீட். இஃப் த ஸ்பீட் ஹேட் பீன் 8 km லெஸ் பர் ஹவர் தென் இட் வுட் ஹாவ் பீன் 3 hours மோர் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ். வாட் இஸ் தி வி நீட் டு ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ இப்போ ஒரு ட்ரெயின் வந்து 480 km யூனிஃபார்ம் ஸ்பீடில் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்பீடில் போச்சுங்கிறத அவங்க சொல்லலை. ஆனால் இதுவே இப்போ போய்கிட்டு இருக்க ஸ்பீடை விட ஒரு 8 km/h கம்மியாக போச்சு அப்படின்னா நம்ம போய் சேர்கிறதுக்குண்டான டைம் வந்து இன்னும் 3 hours அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிவன் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம எப்படி ஒரு குவாட்ரேட் ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படிங்கிறதா. ஸோ நம்ம வந்து லெட் ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் பி எக்ஸ் கிலோமீட்டர். நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நம்ம எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்னு வச்சுக்கலாம். டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கவர் 480 km. டைம் டேக்கனோட ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ஸ்பீட். ஸோ 480 தான் டிஸ்டன்ஸ், ஸ்பீடு வந்து எக்ஸ் ஹார்ஸ்னு நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இஃப் த ஸ்பீட் ஹேட் பீன் 8 km/h லெஸ் கம்மியாக இருந்திருந்தா தென் டைம் டேக்கன் இஸ் ஈக்வல்ஸ் டூ 8 km/h ஸ்பீடு நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி போயிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டைம் டேக்கன் என்னவாக இருந்திருக்கும், 480 ÷ x - 8 hours இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பை த கிவன் கண்டிஷன், இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷனாக வச்சுட்டு நம்மளால் எப்படி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. பை த கிவன் கண்டிஷன் இஃப் ஸ்பீட் had been 8 km/h less, then time taken is 3 hours more. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஈக்குவேஷன் எழுதும் போது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் டைம் 480 ÷ x - 8 சப்ராக்ட் பண்ணும், 480 ÷ x which is equals to 3. இப்போ நம்ம இதை எல்சிஎம் எடுத்து நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ 480 ÷ x - 480 ÷ x - 8 ஈக்குவல் டு 3 ×x - 8. எல்சிஎம் எடுத்து நம்ம டினாமினேட்டர் ரைட் ஹேண்ட் சைட் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 480 ×-480 ÷ 8 ×480 = 3840 3840 which is equals to 3x² -8 = 24 ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 480 ×480 கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 3x² - 24x - 3840 = 0. ஸோ இங்கே நம்ம டிவைடட் பை 3 பண்ணலாம் ஓவராலாக. அப்போ x² - 8x - 1280 = 0 இஸ் தி ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அவ்வளோதான். ஸோ இதோட நம்மளுடைய எக்ஸசைஸ் 4.1 கம்ப்ளீட் ஆகுது. அலாங் வித் தி எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளில் அந்த 3 சப்டிவிஷன் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுவும் எக்ஸசைஸ் 4.1 நான் கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அதில் இருக்கக்கூடிய 8 சப்டிவிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இல்லையாங்கிறது சொல்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. மீதி ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 4.2 எக்ஸசைஸ் அலாங் வித் இட்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே இந்த நான் கொடுத்துருக்கிற சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். Thank you.